விரைவில் உருவாகும் வடகிழக்கு பருவமழை. பள்ளிக்கரணை, வேளச்சேரி உள்ளிட்ட இடங்களில் வெள்ளத்தடுப்பு பணிகளை ஆய்வு செய்தார் முதலமைச்சர் ஸ்டாலின். அடுத்த ஒரு மாதத்திற்குள் அனைவரும் தானாக முன்வந்து தடுப்பூசிகளை செலுத்திக் கொள்ள வேண்டும், சுகாதாரத்துறை வேண்டுகோள். வங்கக்கடலில் உருவாகும் குலா புயல் ஒடிசா ஆந்திரா இடையே கரையை கடக்கும் என கணிப்பு. நடுக்கடலில் வேதாரண்ய மீனவர்கள் மீது இலங்கை கடற்கொள்ளையர்கள் தாக்குதல், 3 பேர் படுகாயம். டாஸ்மாக் ஊழியர்களுக்கு ஊதிய உயர்வு, அரசாணை வெளியிட்டது தமிழக அரசு. அறநிலையத்துறை நேர்மையாக செயல்படும், தெய்வங்களின் பொருட்கள் தெய்வங்களுக்கு தான் பயன்பட வேண்டும் என அமைச்சர் சேகர் பாபு திட்டவட்டம். பாஜகவை வீழ்த்த தீவிர பிரச்சாரம் செய்யுங்கள், ராகுல் காந்தி உத்தரவு. மியான்மரில் ராணுவ ஆட்சிக்கு எதிர்ப்பு, துறவிகள் பேரணி. கலிபோர்னியாவில் கட்டுக்குள் வராத காட்டுத்தீ, அணைக்க தொடரும் போராட்டம். தமிழகத்தில் 9 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு, வானிலை ஆய்வு மையம் தகவல். பிராவோவை சகோதரன் என்றே அழைக்கிறேன், கேப்டன் தோனி நெகிழ்ச்சி. தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.